கொலுந்துக்களின் கதைகள் நாட்டின் வருமான மூலங்களின் படி அதிக வருமானத்தை தேயிலை பெற்றுத் தருகிறது. இதற்காக இலங்கை தேயிலை சபையின் 2008 அறிக்கையின்படி 221969 ஹெக்டேர் நிலத்தில் தேயிலை செய்கை இடம்பெறுகிறது. அதில் 132329 ஹெக்டேர் நிலத்தில் தனியார் ஈடுபடுகின்றனர். 89640 ஹெக்டேர் தேயிலை நிலம் அரசுக்கு சொந்தமானவை. இந்தளவு நிலப்பரப்பில் வருடாந்தம் 318.7 மெட்ரிக் டன் தேயிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கு அண்ணளவான இடை தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதன் மூலம் வருடாந்தம் 1,180,000 ரூபாய்கள் வருமானமாக பெறப்படுகிறது. இதற்கு அடிப்படையானவர்கள் இந்த பெண்களும் என்பதில் தவறில்லை. நாட்டின் சுகாதாரத்துறைக்கென்று பல பில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதன்படி சுகாதாரத்துறை அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போதிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலுள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகள், நீர் மெலசல வசதிகள், வெள்ளையர் ஆட்சி காலத்தில் தோட்ட நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார சேவையை விட பின்னடைவான நிலையும் தற்போது காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து கண்டறிவதற்காக நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களின் தோட்ட பகுதிகளுக்கு சென்றேன். வீட்டில் கருப்பு நிறத்தில் காணும் தேயிலை அங்கு பச்சை நிறத்தில் மரங்களாக காட்சி தந்தன. ஆங்காங்கே தலையில் தாங்கிய கூடைகளை பின்னால் சுமந்து கொண்டு தேயிலை கொழுந்துகளை பறிக்கும் பெண்களின் காட்சி அழகாக இருந்தது. பதுளை நகரிலிருந்து பண்டாரவளை நாயாபெத்த தோட்டத்திற்கு செல்லும் வழியில் போகாமரத்து தோட்டத்தில் வசிக்கும் வேணியை சந்திக்க கிடைத்தது. தண்ணி வசதி இல்லாததுனால பெண்கள் வேறு வேற இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. பெண்கள் அப்படி போறதில்லையே, சுத்தமாவும் இருக்க முடியாது. ஒரு டாய்லெட்ல 2-3 குடும்பம் பாவிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஏற்படுறதுனா இன்னொருக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லயங்கள்ல தண்ணி குடைகள்லாம் நெறிஞ்சு போறப்ப இன்னொரு வீட்டுக்கும் அது பாதிக்கப்படுது. அவங்க இவங்களுக்கு ஏதோ இவங்க அவங்களுக்கு ஏதோ சரியான பேச நேரிடுது. இந்த காலத்துல வசதியானவங்களை மட்டும்தான் பாக்குறாங்க. எஸ்டேட்ல உள்ளவங்க போனா இவங்க எஸ்டேட்ல தானே செத்துட்டு போறாங்கன்னா நமக்கு என்ன, நம்ம உயிர் இல்லையே அப்படின்னு கூட சில டோக்கம் எண்ணுதாங்க. நான் நிறைய அளவுல பாத்துருக்கேன். எஸ்டேட் ஆகலுக்குன்னு கேட்டா சின்ன பிள்ளைங்கள்ட்ட உயிர் அநியாயமா போயிடுச்சு. அதை பத்தி டோக்டர் நினைக்கிறது இல்ல. அதுக்கு என்ன காரணம், வசதி இல்ல. லயங்கள்ல நீட்டா இருந்து அந்த நோயும் வந்திருக்காரு. காரணமும் இதுக்கு தேவையில்ல. தாயான வள்ளியம்மை பிடிஎன் காளிமுத்துமலை தோட்டத்தை சேர்ந்தவர். வைத்தியசாலைக்கு 3 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்கின்றார். கட்டிதாரம் கட்டிதாரம் சொல்றாங்க. இந்த பையனை பாசாயி வந்திருக்கான். உடைய நாங்க வீடியனுக்கு வாசாயி வரலான்னு சொல்றாங்க. மழையெல்லாம் வந்தா நாங்க பயந்து போயிட்டோம். சிலிப் போற இடத்துலதான் நாங்களாம் இருக்கிறோம். இதேவேளை உயர்தர வகுப்பில் கல்வி பயிலும் சசிகலா 18 வயதுடையவர். ஊரில் அவரது வயது பெண் பிள்ளைகள் எதிர்கொள்ளும் நிலைமைகள் பற்றி இவ்வாறு ஆதங்கப்படுகிறார். நித்யா பெருந்தோட்ட பாடசாலை ஒன்றின் ஆசிரியை. 90% பாடசாலைக்கு வாராங்கன்னு சொல்லலாம். 10% வறுமை காரணமாகவும் தோட்டப்புறம் என்ற ரீதியில ஒரு பொருளாதார ரீதியில கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் வராங்க. பாடசாலைக்கு வந்து மயங்கு விழுகிற கூடிய நிலைமை காணப்படுது. தூரம் காரணமாக வசிக்கும் நிரோஷினி. மழை காலங்கள்ல எல்லாரும் கிணறு வெட்டி இருக்கனால தண்ணி அதிக அளவு எல்லாத்தையும் கிடைக்கும். வெயில் காலங்கள் தண்ணி இல்லாதனால குளிக்கிறதுக்கு எல்லாம் 2-3 மங்கு தள்ளி ஆத்துக்கு தான் போகணும். குடிக்கிறதுக்கும் இச்சு தூரம் நடந்து போயிட்டு தண்ணி தூக்க வேண்டியதா இருக்கு. மெயின் ரோட்ல தான் நடந்து போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வரணும். அந்திப்பட்டு எதுவும் தண்ணிக்கு எதுவும் போயிட்டு வந்தா பண்டாரவளி நெலுவு தோட்டத்தில் வசிக்கும் வனிதா புதிதாக திருமணமானவர். பெண்கள் சுகாதார ரீதியில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மொழி பிரச்சனையும் மற்றொரு பிரதான காரணி என்கின்றார். மொழி பிரச்சனை சொல்ல முடியாது. அவருக்கும் தமிழ் விளங்காது, இவங்களுக்கும் சிங்கள விளங்காத பிரச்சனை. இவங்க என்ன சொல்றாங்க அவங்க விளங்கிக்கிறதுல இருக்க மாட்டாங்க. அதனால வேண்டி டாக்டர் வந்து இவங்களுக்குள்ள வரம சொல்றது இல்ல. ஏதோ அவங்க இங்கிலீஷ் பேசிட்டு போவாங்க. அம்பட்டிகந்த தோட்டத்தில் வசிக்கும் 36 வயதான புவனேஸ்வரி தனது பகுதியில் ஆண்களின் குடிப்பழக்கம் தங்களை எவ்வாறு பாதிக்கிறது என குறிப்பிடும் போது, அதனால தாய்மாரும் செத்து போறாங்க. அந்த பக்கத்து அம்பட்டிகந்த அதுலாம் இருக்காங்க. நிறைய பேர் அப்பா மாரி குடிச்சிட்டு வந்து அம்மா மாரி அடிச்சு இருக்காங்க. பிள்ளைகளும் அதனால செத்து பசிப்பெல்லாம்
குடிச்சிட்டு இருந்தேன் வீட்டுல. நானேமா பாப்பா குடிச்சிட்டு வந்து தாய் அடிச்சு அதை செஞ்சு நமக்கு வெளியில போக வேலை தானே பிள்ளைக்கு. அதனால அது சரி வேசாதன்னு குடிச்சிட்டு மணிமேகலை 20 வருடமாக பொது சுகாதார தாதியாக பெருந்தோட்ட பகுதியில் பணியாற்றுகிறார். அவர் தனது சேவை காலத்தில் தென்பட்ட மாற்றங்கள் பற்றி கூறுகையில், எங்களோட வருமானத்துக்கு தக்க மாதிரி சாப்பாடு விலைக்கு தேர்ந்த அந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் குறைவா இருந்தது. அந்த அறிவுகள் எல்லாம் கொஞ்சம் அம்மா மாருக்கு கூட சாப்பிட்டு உடனே பிளெயின் டிக்கிட்டாங்க. அங்க கொழுந்த இருக்கிற நேரத்துல மலையில டீ குடிப்பாங்க. இப்ப நான் ஃபீல்டுக்கு போற நேரத்துல 80% எல்லாம் தெரியும். சாப்பிட்டு உடனே ரெண்டாவதுக்கு டீ குடிக்க நாட்டில் சுகாதாரம் தொடர்பான முன்னேற்றங்கள் இருப்பினும் தோட்ட பெண்கள் குறித்து சொல்ல வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. அத்துடன் அவர்கள் பொதுவான தங்களின் சிக்கலான நிலைமைகளை வெளியில் சொல்ல தயங்குவது இவர்களுக்கு இன்னும் ஒரு சவால் எனப்படுகிறது. இந்த பெண்கள் உளவியல் ரீதியில் பின்னடைவை கொண்டிருப்பதும் பார்க்கப்பட வேண்டிய விடயம். நாட்டு பொருளாதாரத்தில் நேர்மையான பங்களிப்பை வழங்கும் இந்த மக்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என இந்த கொழுந்துகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன.